ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்மா சமையல். இன்றைக்கி சல்மா சமையல் சேனலில் இடியாப்பம், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்க சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டுக்குடல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாயை சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்து விடுங்க. ஒரு 5 சில் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருகுன தேங்காயாக இருந்தால் ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து விடுங்க. எல்லாம் நல்லா வறுப்பிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு ஆறின உடனே மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஹீட் ஆனதும் 1-4 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் குழம்பு சுவையாக இருக்கும். 1-5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1-4 பீஸ் பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறின உடனே 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விடுங்க. அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக தேவைப்பட்டால் பச்சை மிளகா ஒன்று கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக 1 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 ஆட்டோட குடல் வாங்கி வெந்நீர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த குடலை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுற வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோடு பண்ணுறேன். இப்போது க்ளீன் பண்ண குடலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க. சில பேருக்கு ஆட்டுக்குடல் வந்து சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். பட் ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனாலவே செய்யவே மாட்டாங்க. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் 1 டைம் க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி வாங்கி செஞ்சு சமைச்சு சாப்பிடுவீங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மட்டன் குழம்பு மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்குடல் குழம்பு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 6-7 விசில் விட்டுருங்க. ஏன்னா குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 7 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கடைசியாக 5 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா குழம்பு வந்து வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க ஆட்டுக்குடல் குழம்பு தயார். இதை நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
அப்படியே சல்மா சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.